இன்றைய நிகழ்ச்சியில் தேசபக்த துறவி சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு நமது அஞ்சலிகளை செலுத்துவோம். 1902 ஜூலை மாதம் 4 விவேகானந்தர் காலமானார். கிழக்கத்திய மேற்கத்திய கலாச்சாரத்தில் நிறைந்த அறிவாற்றலை கொண்டிருந்த சுவாமி விவேகானந்தர் ஆழ்ந்த ஆன்மீக பார்வையையும் பரந்துபட்ட மனித இரக்கமும் கொண்டிருந்தவர். அவர் தன்னை சந்தித்தவர்களிடம் எதிர்க்க முடியாத வேண்டுகோளை விடுத்தார். 1893 சிக்காகோவில் நடைபெற்ற அனைத்து சமயங்களின் மாநாட்டில் இந்தியாவின் பிரதிநிதியாக சுவாமி விவேகானந்தர் அதனுடைய கலாச்சார பாரம்பரியத்தை எடுத்துரைத்தார். இந்தியாவின் ஆன்மீக கலாச்சாரத்தை, அதிலும் சிறப்பாக வேதாந்த தத்துவத்தை சிறப்பாக விளக்கியதன் மூலம் இந்திய தேசிய மனப்பான்மையை சுவாமி விவேகானந்தர் கவர்ந்தார். விவேகானந்தர் தனது பகுத்தறிவு மிக்க மனிதாபிமான வேதாந்த போதனைகளால் ஆன்மீக மனப்பான்மையை வளப்படுத்தினார். அவரது செயல்பாடுகள் தேசிய அளவிலும் உலக அளவிலும் இருந்தன. மனித குலத்தை விரும்புபவராக இருந்த விவேகானந்தர் மனித சகோதரத்துவத்தையும் அமைதியையும் வலியுறுத்தினார். சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண துறவியின் மடம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார். நவீன இந்தியாவில் மிகச்சிறப்பான ஆன்மீக அமைப்பாக அது விளங்குகிறது. சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை தன்னை ஒடுங்கிய இந்தியாவின் பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டார். அவரது 39 குறுகிய வாழ்க்கையில் வருங்கால சந்ததியினருக்கு 4 முக்கியமான கருத்துக்களை விட்டு சென்றார். அவை ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம் மற்றும் இராஜயோகம் ஆகியனவாகும். அந்த மாபெரும் தேசபக்தி துறவி சுவாமி விவேகானந்தருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் காந்திய விடுதலை போராட்ட வீரர் பிங்களி வெங்கையா அவர்களையும் நினைவு கூறுவோம். 1963 ஜூலை மாதம் 4 அவர் காலமானார். அவர் உருவாக்கிய தேசிய கொடியின் அடிப்படையில்தான் இன்றைய தேசிய கொடி அமைந்துள்ளது. 1921 மகாத்மா காந்தியை சந்தித்து பிங்களி வெங்கையா தான் வடிவமைத்த தேசிய கொடியை முதலில் கொடுத்தார். ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா மாவட்டத்தில் 1876 ஆகஸ்ட் மாதம் 2 பிங்களி வெங்கையா பிறந்தார். ஆங்கில போயர் யுத்தத்தில் தென்னாப்பிரிக்காவில் பிரிட்டிஷ் படையில் படை வீரராக பணிபுரிந்தார். அங்குதான் அவர் முதன் முதலாக மகாத்மா காந்தியடிகளை சந்தித்தார். அந்த சந்திப்பு நிகழ்ந்த போது பிங்களி வெங்கையாவுக்கு வயது 19 ஆகும். அப்போது உருவான உறவு 50 மேலாக நீடித்தது. பிங்களி வெங்கையா மீண்டும் ஒருமுறை விஜயவாடாவில் மகாத்மா காந்தியை சந்தித்தார். அவரது புத்தகங்களையும் புதிய கொடிக்காக பல்வேறு வடிவமைப்புகளையும் மகாத்மா காந்தியடிகளிடம் காண்பித்தார். தேசிய கொடியின் தேவையை ஒப்புக்கொண்ட காந்தியடிகள் ஒரு புதிய கொடியை உருவாக்கி 1921 காங்கிரஸ் மாநாட்டில் அளிக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டார். முதலில் வெங்கையா சிவப்பு பச்சை நிறங்களை தேர்ந்தெடுத்தார். பிறகு கொடியை மேம்படுத்தி காவி நிறம், கொடியின் நடுவில் ராட்டை, 3வது வண்ணமாக வெண்மை ஆகியவை இணைந்தன. 1931 இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவல் பூர்வமாக கொடியை ஏற்றுக்கொண்டது. வெங்கையாவை கொண்டாடும் விதமாக அஞ்சல் தலை ஒன்றை இந்திய அரசு 2009 வெளியிட்டது. 2015 அகில இந்திய வானொலியின் விஜயவாடா நிலையத்துக்கு அவர் பெயர் சூட்டப்பட்டது. அந்த தேசியவாதிக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். சுதந்திர போராளி ஹேமந்த் குமார் நாயக் அவர்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் நினைவு கூறுவோம். 1932 ஜூலை மாதம் 4 அவர் காலமானார். மேற்கு வங்காளத்தின் மிதினாபூரை சேர்ந்தவர் ஹேமந்த் குமார் நாயக். 1932 ஜூலை மாதம் 4 தனது சொந்த ஊரில் வெகு மக்களை கூட்டி அவர் கொண்டாடினார். அரசாங்கத்தின் அனுமதி கிடைத்திருந்தும் காவல்துறை அந்த கூட்டம் சட்டப்பூர்வமானது அல்ல என்று அறிவித்தது. கூட்டத்தை கலைக்கவும் முயன்றது. ஆனால் மக்கள் கலைய மறுத்தனர். போலீஸ் அவர்களை நோக்கி சுட்டது. சம்பவ இடத்திலேயே பலரும் மரணமடைந்தனர். அப்படி சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுள் ஒருவர் ஹேமந்த் குமார் நாயக். அந்த தைரியமிக்க தியாகிக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துவோம்.